நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜி தொலைக்காட்சி. வெள்ளையரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்த வந்தமர்ந்த என் நம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி அமையா அம்பிகையால் குல செய்வாளோ முத்தாரம்மாள் மாரியம்மாள் என கருள் புரிவா. Oh,
Yeah.
சபை நிறைந்த தாய்மார்களே, இது கருமை தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, அதாவது இந்த சிறுநாடார் குடியிருப்புமான நகரத்திலே மக்களை காத்து ரசித்து என்றென்றைக்கும் ஒலுவிருந்து வரக்கூடிய வரக்கூடிய என் நம்பிகை அங்கையற்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட குலசையிலே அமர்ந்திருக்கிறாளே தசரா நாயகி என் தாயான முத்தாரம்மா முத்தாரம்மா அப்ப ஏற்பட்ட இந்த அம்மனுடைய ஆலயத்திலேயே இன்றைய ஒரு நேர நிகழ்ச்சிக்காக நாமளுடைய வில்லிசை இரண்டாவது வருடமாகவே அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள் வரவழைத்துள்ளார்கள் நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயும் நாமல் முதன் முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதன் முதலாகவே சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டுமா ஏன் அவருக்கு முதல்ல சாஸ்தாங்கதை ஆரம்பிக்கணும் ஏன் தெரியுமா என்ன காரணம் அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான் அப்படின்னா நம்மெல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மக்கள் ஆனால் ஐயனார் சாஸ்தா அப்படி கிடையாது அறிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கு அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை ஏ மாப்பிள்ளை என்னையா ஆம்பளைக்கும் பிறந்த தெய்வம் உண்மைதானே அரிகர சுதரன் அப்பேர்வட்ட அரிகர புத்திரன் அருமஞான சாஸ்தா ஐயனார் வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா அப்படி இல்லை என்றால் அப்படி சாஸ்தா மட்டும் பிறக்கலன்னு வைங்க சாமி பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்ல வீட்டுக்கு போயிடுவார் ஆமா எங்கடா கடல் வரம் போய் தங்கிடுவார் ஆமா பிற கோயிலுக்குள்ள சாமி வராது வராதுல சாஸ்தா என்பது வந்து 21 தேவதை 61 பண்டிக்கு அவர்தான் எஜமான் அவர்தான் அரசர் பிறவே சரி அதனால ஐயனாருடைய திருக்கதைகளை நான்கே வார்த்தையில் சாஸ்தாவை பிறவி செய்து விட்டு சக்தி கொண்டு கொலுவிருக்க கூடிய என் குலசை முத்தாரம்மனுடைய திருப்புகளையே நாங்கள் பாட இருக்கிறோம் நாங்கள் பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள் இசை குச்சங்கள் கதை குச்சங்கள் எங்கள் கதையிலே பொருள் குச்சங்கள் ஆமையா எங்கள் சரீர குச்சமுறை இருந்தாலும் சரீர குச்சமுறை இருந்தாலும் சாரீர குச்சம்னு சொன்னா என்னையா ஓய்வில்லாத உழைப்பு ஆமா முந்தா நாள் ஒரு ஊர்ல பாடணும் அதுக்கு பிறகு நேத்து இரவு ராஜபாளையம் பக்கத்துல ஒரு ஊர்ல பாடணும் மூணு மணிக்கு முடிச்சு அப்படியே வந்து அப்படியே ஆரம்பிச்சாச்சு அதனால ஓய்வில்லாத உழைப்பு நீங்கள் சாரீர குச்சம் இருந்தாலும் கூடுமான மட்டும் இருக்காது ஒருவேளை இருந்தா சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆள்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் உன் சொல் பின்னால் இருக்கலாம் பின் சொல் முன்னால் இருக்கலாம் அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே என்ன இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம் கேட்டு ரசித்திருக்கலாம் பரிசுகளையும் நீங்க அள்ளி அள்ளி வழங்கியிருக்கலாம் ஆனா நாங்கள் ஒரு சிறு குழந்தை நாங்க வந்து இசையில இளையராஜா கிடையாது இல்ல கேன்டீன் அடிக்கிறதுக்கு பாட்டு வந்து டிஎம் சவுந்தரராஜன் கிடையாது சித்தமல்லா எனக்கு சிவமயமே இறைவா அப்படி படிக்கிறதுக்கு எங்களால முடிஞ்சது ஒரு மண் குடம் ஒரு சின்ன உடுக்கு ஒரு சின்ன சிங்கி ஒரு கட்டை ஒரு வீசுகோல் அவ்வளவுதான் ஆகையினாலே எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருந்தாலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன் பாடுகிறோம்
நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கச்சவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கச்ச தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தார், அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆண்டிருப்பீர்களோ? அடிப்பீங்களோ? அத மாதிரி தாத்தா மட்டும் கூட்டு போய் வெளுத்துங்க. அப்படியா? பெறவே குழந்தைகள் வந்து நான் நம்ம ஆறு பேரையும் அன்பா வச்சுக்கணும்னு ஆறு பேருக்கு சேர்த்து தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் குற்றப்பட எதுவும் சொல்லல. அதாவது ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னா படிக்க போனோம், தாய்தாப்பன் சொன்னதை கேட்கணும், அப்படின்னா அந்த குழந்தைய அடிக்க மாட்டாங்க. சேர்த்த பண்ணத பிள்ளைய அடிக்கத்தான் செய்வாங்க. நம்ம தாய்தாப்பு ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு செஞ்சா அடிக்கத்தானே செய்வாங்க. அது மாதிரி நம்ம தப்பு. அதனால நாங்க சேட்டை எல்லாம் பண்ண மாட்டோம், நீங்க சொன்னா கேட்டுக்கிடுவோம். ஆமா, உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ? ஆதரிப்பீர்களோ? அதுபோல் எங்கள் ஆறு பேர்களையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமா ஆமா. பாடி மாடி அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்ன கிரகம்? பங்குனி மாதம் புதன. Thank you.
பெருமானோடு இறைவனோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலை விருந்து வருகின்றார்கள் யாரெல்லாம் ஆகாயத்தில் சூரியனோ ஆகாயத்தில் சூரியனோ அத்துமொழி சந்திரனோ ஆகாய வாணியோடு ஆகாய வாணியோடு கொலை விருந்தால் ஆகாய வாணியோடு வருகின்றார் அப்படி கொலவிருக்கும் இறைவனாகி சிவபெருமான் என்னையா ஏழு பதினான்கு உலகத்தை இறைவன் படைத்து படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார் படைத்தார் ஏழு சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து படைத்து ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு படைத்த படைத்த நாமனை போன்ற மக்களை படைத்தார் எதற்கு படைத்தார் ஒரு மனுஷன் இருபத்தஞ்சு வயசு ஆன உடனே என்ன ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருந்தாங்க சரி கல்யாணம் முடிச்சு வச்சா சும்மா இருப்போமா என்ன ரெண்டு மூணு புள்ளிய குட்டியில ஆகி போகுது அந்த புள்ளிய குட்டியில பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு ஆமா ஆளாக்கி கொண்டு வரும் போது சரி பையனுக்கு ஒரு 22 வயசு ஆகும் போது அந்த பையன் கேக்கான் என்ன கேக்கான் எனக்கு ஸ்பீடு பைக் வேணும் அப்படிங்க பிட்டி தூக்குன வண்டி அந்த பிட்டி தூக்குன வண்டி அது 3 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபா கேக்காங்க ஆமா 4 லட்சம் ரூபா கேப்பாங்க ஆனா 1 கிலோமீட்டர் 100 லிட்டருக்கு வந்து 10 கிலோமீட்டர் கூட கிடைக்காது சரிதான் அப்ப அந்த குண்டி தூக்குற பைக்கே காக்கான் பையன் அதேதான் நம்ம சொன்னடி காக்க மாட்டேக்கான் ஆமா அப்ப மொட்ட பிள்ளைதான் சொன்னடி காக்குமான்னு பார்த்தா சரி படிக்க வச்ச பிள்ளை வந்து என்ன சொல்லுது என்ன என்ன எனக்கு டாக்டர் மாப்பிள்ளை தான் வேணுங்க மண் உலகிலே மனிதராக பிறப்பது பெரிதல்ல இந்த மனிதர்களுக்கு மத்தியிலே வாழ்வதுதான் பெரிய காரியமா இருக்கு அதுதான் பெரிய பாடா இருக்கு பிறவு நீ வாழ நான் பொறுப்பு இல்ல நான் வாழ நீ பொறுப்பு இல்ல எனக்கு பொறுப்பு இல்ல எங்க நம்மள விட நல்லா இருந்துருவாங்களோ நாளைக்கு நம்ம நேரத்தை கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு வீடு வாசல் கட்டி நம்ம நல்லா இருந்தோம்னு வை அதுக்கு பேசுவான் ஏ இந்த பயலுக்கு வந்த வாழ்வை பாரு நேற்று தெருவுல கிடந்தான் இன்னைக்கு வீட்டை கட்டி எப்படி வீடு கட்டி இருக்கான் பெரிய வசதி ஆயிட்டானே அப்படின்னு பேசுவான் சொல்லுவான் நல்லா இருந்து கொஞ்சம் தாழ்ந்து கீழே வந்துட்டோம்னு வை அதுக்கு பேசுவான் நான் நேத்தே நினைச்சேன் அவன் அங்க இங்க வெள்ள வேட்டி போட்டுக்கிட்டு அங்க இங்க அலையும் போதே தெரியும் இவனுக்கு இது வேணும் இதுக்கு மேலே வேணும்பா வேணும்பா அப்ப உலகம் இப்படி இருக்கு அப்பேற்பட்ட உலகத்திலே பிறந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனா இறைவன் நாமளை எதற்கு படைத்தார் தெரியுமா எதற்காக படைத்தார் தெய்வத்தினுடைய உருவத்தை நாமல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டும் என்று பாரு யாரு நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார் சிவனாருடைய வடிவத்திலே ஆண்களை படைத்தார் சிவன் வடிவத்திலே ஆண்களையும் படைத்து படைத்து சிவ சக்தி இருக்காளே என் தாயான முத்தாரம்மா முத்தாரம்மா அந்த அம்மாளுடைய வடிவத்திலே வடிவத்தில சபை நிறைய அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே யாரு நாமளை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய்மார்
குமாரர்களை படைத்து படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். பெண்களையும் படைத்தார். ஆனென்றும் பெண்ணென்றும் அகில உலகத்தை உண்டு பண்ணி உண்டு பண்ணி நாமளுக்கெல்லாம் ஆறு அறிவை கொடுத்தார். ஒன்பது தத்துவத்தை படைத்தார். தத்துவத்தை படைத்தார். நாமளுக்கு மட்டும்தான் ஆண்டவன் ஆறு அறிவை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஆறு அறிவை கொடுத்தார். ஆறு அறிவு ஆறு அறிவை கொடுத்திருக்கிறார். ஆறாவது அறிவினை யாராவது உபயோகப்படுத்துமா? ஆறு அறிவு எது கொடுத்தா தெரியுமா? ஆறாவது அறிவு பக்தறிவு. எதுக்கு கொடுத்தா தெரியுமா? என்ன நல்ல நாளில கறி எடுத்து சொந்த பந்தத்தை ஒன்னா வர சொல்லி நல்ல சோத்த புங்கி குழம்பு வச்சு நல்ல மொத்தமா ஒரே வீட்டுல இலை போட்டு சாப்பிடணும். அந்த ஆறாவது அறிவு அதுக்கு தான் கொடுத்தாரோ? சாப்பிட்டு முடிச்சு நல்ல தூங்கி முடிச்சு அதிகாலம் மறுநாள் காலையில இந்த காலை கடன் சொல்லுவாங்க பத்தியெல்லாம் காலை கடன் ஆட்டுக்கு ஆமா சாப்பிடும் போது ஒன்னா சாப்பிடலாம் மொத்தமா. இந்த காலை கடன் முடிக்கும் போது அவன் தனித்தனியா போனும். தாத்தா இருந்தாலும் இவ்வளவு விவரமா பேசக்கூடாது. அதாவது ஆறாவது அறிவை ஏன் கொடுத்தாரையானா தாத்தா சொல்லுவது ஒரு விதத்துல நியாயம். நம்ம அம்மா கிட்ட எப்படி பேசணும்? சரி. அப்பா கிட்ட எப்படி பேசணும்? ஆமையா. நம்ம மாமனார் கிட்ட மாமி கிட்ட எப்படி பேசணும்? சரி. கொண்டாட்டி கிட்ட எப்படி பேசணும்? கொழுந்தியா கிட்ட எப்படி பேசணும்? மதினி கிட்ட எப்படி பேசணும்? பேசணும் அப்படிங்கறதுக்காகத்தான் ஆண்டவே பகுத்தறிவை கொடுத்தார் நமக்கு. கொண்டாடி கிட்ட பேசுற மாதிரி பெத்தம்மா கிட்ட பேச முடியுமா? முடியாது. முடியாதுல. அப்ப ஆண்டவே அதற்காகத்தான் ஆறாவது அறிவை கொடுத்து கொடுத்து நாமளுக்கு உடம்பை கொடுத்தார். அதிலே ஒரே ஒரு சான் வயசை கொடுத்தார். என்ன உலகத்தில் உள்ள அவங்கவங்க உடம்ப அளந்து பார்த்தா கட்டையரோ நெட்டையரோ சரிதான். அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்ப அளந்து பார்த்தா எட்டையே சான் தான் இருக்கும். இது உண்மை. அந்த எஞ்சான் உடம்புல ஆண்டவே நமக்கு இந்த ஒரே ஒரு சான் வயசை கொடுத்திருக்க. வயறு மட்டும் நமக்கு ஒரு சான் தான் இருக்கும். ஒரு சான் தான். ஆமா அதேதான். வயிறு பெருசா ஊதிட்டுனா அது கூட இருக்கும். அது நம்ம தப்பு. கடவுள் கொடுத்தது நமக்கு ஒரே ஒரு சான் வயிறு தான். அதாவது சுத்து வந்து பெருசா இருக்கும். ஆமா அளவு வந்து ஒரு சான் தான். ஒரு சான் தான் எல்லாத்துக்கும் அதே அளவு. இந்த பின்னால இருக்காரு பாரு தாளக்காரு. அதுக்கு நாலு சான் இருக்கு. அவருக்கு நாலு சான் இருக்கு. அஞ்சு இருக்கு. ஒரு சான் வயிறு நம்ம சாதாரணமா சொல்லுதோம். ஒரு சான் வயிற்றுக்கு காலையில மூஞ்சி கழுவாம ரெண்டு கிளாஸ் காபி சரி. காலையில எட்டு மணிக்கு சரி. நல்ல பத்து பதினாலு இட்லி மதியம் ஒரு மணிக்கு ரெண்டு வகை கூட்டோட அப்பளத்தோட சரி. ரெண்டு தட்டு சாப்பாடு சாப்பாடு. சாயந்தரம் மூணு மணிக்கு ரெண்டு கிளாஸ் காபி. நைட் எட்டு மணிக்கு நான் பத்து பதினாலு சப்பாத்தி. எதை போட்டாலும் அத்து போகுது ஐயா. அப்ப ஒரு சான் வயத்து கொடுத்ததுக்கே நம்ம இரவுன்னும் பாராம பகலுன்னும் பாராம ஒரு தூக்கம் இல்லாம உடம்புக்கு சரியில்லைனாலும் ஒரு ஊசியை போட்டு நம்ம வேலைக்கு போகணும். பத்து ரூபாய சம்பாதிக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஆடை எடுத்து கொடுக்கணும். நம்ம வாங்கின கடன் அடைக்கணும். நல்ல ஒரு வீடு கட்டணும். பயத்துக்கு சாப்பிடணும். அப்படின்னு நம்ம ஒரு சான் வயத்துக்கு தான் உலகத்துல ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கு இந்த பாடம் தான். உடம்பெல்லாம் நமக்கு வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? விளையக்கூடிய பொருளே காணாது. அதுக்குத்தான் சிவன் வந்து மனிதனை இப்படித்தான் படைக்கணும்னு நம்மளை படைத்து இருக்கிறார். நம்ம உருவத்தை தலைக்கு மேல வேண்டாம்னு சொல்லி இதோட உருவத்தை முடிச்சுக்கோன்னு சொல்லித்தான் ஆண்டவன் தலையில முடிய கொடுத்தாராம். முடிக்கு மேல நமக்கு உருவம் உண்டா? இல்ல. எந்த உருவமும் கிடையாது. அதேதான். நல்ல தலையா இருந்தா நாலு பேன் இருக்கும். நாலு ஈர் இருக்கும். ஆமா ஈர் இருக்கும்.
இந்த புண்ணால இருக்காரு பாரு, தாலக்காரு. தாலக்கார் தலையில ஒரு நாலு பேன் இருக்கு. ஆனா பேன் இருக்கு, அந்த நாலு பேன் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது. அந்த பேன் சொல்லுது, இந்த மொட்டை பைய தலையில நின்னு மறவானுன்னு எனக்கு குளிக்கிறதுக்கு இடம் இல்லைங்க. குளிக்க இடம் இல்ல, ஒரு படுத்து தூங்க முடிய மாட்டேங்குது. இந்த மொட்டை பைய தலையில எனக்கு வசதியே இல்லைன்னு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. அப்போ இடம் இல்லல, அந்த மானங்கிட்ட பேனு கீழே இறங்கிட வேண்டியது. அதுக்கு இறங்க மனசு வரல. அப்ப இந்த இறைவன் இவ்விதமாகவே நாமலை எல்லாம் படைத்து உலகத்தை படைத்தால் மட்டும் போறாரு. படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படியிழக்க வேண்டும் என்று வேண்டும் என்று என் ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? வாசல்ல ஷட்டாப்போட நிக்க, ஷட்டாப்போட நிக்கடா. ஆமா, எதுக்கு?
நான் கொண்டு வர ரூபாயை கையில கொடுத்தேன்னா எனக்கு தோசை சுட்டு கொடுப்பா. அம்மா நீ ரூபாயை கொண்டு போய் கொடுத்தேன்னா ஆச்சி நல்ல உலகம் சட்டாப்பைய கொண்டு ரெண்டு தோசை சுட்டு கொடுப்பா. அப்படி ரூபா கொடுக்கலன்னா ரூபாயை கொடுக்கலன்னா சட்டாப்பைய கொண்டு ரெண்டு பூசை கொடுப்பா. சட்டாப்பையில பூசை கொடுக்க அம்மா நீ எப்படி வாரி அதுக்கு தகுந்தபடி உனக்கு கவனிப்பு. அமர வைத்து அவருக்கு வேண்டிய உபச்சாரங்களை எல்லாம் செய்து கொடுத்தார். இப்படி இரு பேர்களுமே கைலாசத்திலே கொலவிருந்து வரும்போது மறுநாள் பொழுதிலே பகவான் படைத்த உலகம் எல்லாம் படி இலக்கணம்னு பயணமானார். பார்வதியும் என்னைக்கும் போல அன்னைக்கும் படி அரிசி எடுத்து கொடுத்தா. அவ படி எடுத்து கொடுத்தா. பார்வதி படி எடுத்து கொடுத்து சும்மா இருந்தாளா? எப்படி பார்வதி அன்னைக்கு நினைக்கா என்னைக்குமே இந்த ஆண்டவன் தான் உலகம் எல்லாம் படி இழக்க போறாரு. பார்வதி நம்ம கைலாசத்துல ஒத்தையில இருக்கும். இந்த சிவபெருமானாகப்பட்டவர் படியிழந்து வாராரு போறாரு. அப்படி உலகத்துக்கே கடவுளாக இருக்கக்கூடிய இறைவன் நாமளுக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை இவர் வணங்கி வருகின்றார். இவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவா பரம்பொருளே நீங்க உலகம் எல்லாம் படியிழந்து வந்தா உலகத்து மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகிறார்கள்? என்ன அப்ப உலக மக்கள் எல்லாம் உங்களை வணங்கி வரும் போது எனக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். அவங்க ரெண்டு பேரும் யாரு சொல்லுங்களே? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? எதற்காக? அம்மா பார்வதி, படைத்தேன் பாதுகாத்தேன் பகவான் நான் படி இழந்து வருகின்றேன். உலகத்துக்கே நான் கடவுளாக இருந்தாலும் இந்த மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் ஒளி கொடுக்கணுமானா யாரால முடியும்? யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன் மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளியே கிடைக்காது பார்வதி. ஆகையினால் என் வலது கண்ணை சூரியனாகவும் என் இடது கண்ணை சந்திரனாகவும் ஆண்டவனா வணங்கி வருகிறேன் என்று இறைவன் பார்வதிக்கு எடுத்து சொல்ல சொன்னபோது பார்வதிக்கு பகவான் மேல நம்பிக்கையே வரல. இல்ல நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை வராம இந்த ஆண்டவனார் இரு கண்கள் எப்படி சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? இதனையே இன்றைக்கு நாம பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று வேண்டும் என்று ஆதிசக்தி பார்வதி ஆதிசக்தி பார்வதி அகில உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள் மயமா இருக்கு. அவரே இருந்து உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமா ஐயா? ஒரு வேலையும் பண்ண முடியாது. எந்த வேலையுமே பார்க்க முடியாது. இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கலாம். என்ன வேலை? நல்லா தூங்கலாம். நல்லா தூங்கலாமா? நல்லா தூங்கணும்னா அதுக்கு காத்தாடி வேணும்யா. காத்தாடி வேணுமோ? காத்தாடி இருந்தே கண்ணு அவிய மாட்டுக்கு. காத்தாடி ஏசி இல்லாம இப்ப இருக்க முடியல. நீ ஏசியில இருந்தவ வெளியிருப்பியா? எங்க வீட்டுல எப்போதுமே. ஆமா பெரிய அம்பானி பரம்பரை. ஏசி ஓட விடுவியா?
எனக்கு இந்த கைதான் விளங்கும். சரி, இந்த கையத்தான் பலமாற முடியும். ஆமா ஆமா, இந்த கை விளங்காது. விளங்காது. அதனால அதுக்கப்புறம் கல்ல காய வச்சு இந்த மாவை கரைஞ்சி வச்சிருப்போம்ல, இந்த கைட்டே எடுத்து ஊத்தணும். ஊத்திட்டு அந்த மாதிரி பாரு, சாதா தோசையும் சுட்டு எடுத்து வெளியே எடுத்த உடனே எப்படி இருக்கும் தெரியுமா? அட தோசை மாதிரி மணக்கும். அப்படி அந்த கையினுடைய ராசி அது. அப்ப இவர் மாதிரி மாவாட்டி வித்தா நமக்கு தெரியுமா ஐயா? மாவாட்டி போய் பாத்துக்கிட்டா இருக்க. ஓ மாவாட்டி, நீ உன் வீட்டுக்காரையும் தான் திங்கணும். அப்படியா? நாங்க தான் உங்கட்டியா கொடுப்போம். அந்த தோசையெல்லாம் தின்னு வாட்டினா உனக்கு தெரியும். சரி, பட்ஜெட் போட்டு பார்த்தோம்னா பாக்கெட் மாவு வாங்கதான் லாபமா இருக்கு. அதான் ஒரு கிலோ அரிசிக்கு 300 உளுந்து போட வேண்டியிருக்கு. சரிதான், அதை போட்டு அரைச்சி கரண்ட் பில்ல கொடுத்து கிரைண்டர் கழுவி எல்லா நோயுமே வரும். ஆமா, அப்படிங்கும் போது எல்லாம் பட்ஜெட் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா பாக்கெட் மாவு ஒரு கிலோன்னு நினைக்கிறேன். இந்த மாவு பாக்கெட்டை வாங்கி பிரிட்ஜ்ல வச்சு காலையில இட்லியை வைக்கணும் பாத்தியா? சரி, அந்த அம்மா காலையில எழுந்திருச்ச உடனே இட்லியை சுட்டு தோசையை அவிப்பா. எந்த ஊர்ல? எங்க ஊர்ல அப்படித்தான் சாப்பிடுவோம். இட்லியை சுட்டு தோசை அவிப்பா. இட்லியை சுட்டு தோசை அவிச்சு பாரு, ரொம்ப லெச்சனா கலவையா இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும் தாத்தா. நல்லா இருக்கும். நீ மட்டும் வீட்டுல போய் ஒரு வாரத்துக்கு அப்படி சாப்பிட்டு பாரு, நீ ரெண்டே நாள்ல வீங்கிருவே. என்ன மாதிரி? அதான் வரவே மாட்டேங்க அங்கிட்டு. உன் வீட்டு பக்கம் நான் வர மாட்டேங்க. இந்த தோசை இப்படி சுடுவேன். அதுக்கு சட்னி வைப்பா பாத்தியா? சரி, தேங்காவை சில்லு போட்டு. அப்ப அம்மி இருந்ததுனால அம்மியில அரைச்சாங்க. சரி, இப்ப அம்மி தான். அம்மியே வீட்டுல எந்த வீட்லயும் கிடையாது. இல்ல இல்ல, அம்மிய தூக்கி இப்ப கொல்லப்புறத்துல துணி துவைக்க வச்சிருக்காங்க. ஆமா, எதுக்கு? எதுக்கு போட்டுருக்காங்க? அம்மியில அடிச்சா தான் நல்லா அழுக்கு போகுமா? போகும்ல. இப்ப அம்மி இல்ல வீட்டுக்கு, விட இந்த மம்மி தான் இருக்கா. அதேதான். இந்த அம்மியில அரைக்கணும்னு சில பேருக்கு ஆசை இருக்கு. சரி, இப்ப வீட்டுக்கு வர பத்தியா புது மாவாட்டி. வீட்டுக்கு வரக்கூடிய புது மாவாட்டி. என்ன மாவாட்டி? மருமகா. மருமகா. அப்படி விவரமா சொல்லி. வீட்டுக்கு வரக்கூடிய புது மருமகா மாமியாவை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி. சரி, வீட்டுல இருந்து வரும்போது அம்மியவும் சேர்த்தை கொண்டு வந்து அடுப்பங்கரையில பதிச்சு வச்சுக்கிட்டுதாங்க. சரி. ஆமா, நான் மாமியார்கிட்ட நல்ல பேர் வாங்கணுமா? பேர் வாங்கணும். அவளுக்கு அம்மியில அரைக்கணும்னு ஆசைதான்.
தேங்காவை சில்லு போட்டு ஒரு துண்டை வச்சு அம்மி குழவிய தூக்கி போடுவா பாரு, தேங்காய் தெரிச்சு தெருவுக்கு போயிரும். தேடதுக்கு ரெண்டு நாள் ஆகும். அத அம்மியில வச்சு எப்படி பக்குவமா அரைக்கணுமோ அப்படி அரைச்சாதான் தேங்காய் அரைப்படும். சும்மா குழவிய தூக்கி போட்டா தேங்காய் தெரிச்சு தான் போவோம். ஆமா, இவ அம்மிய தூக்கி இப்படி கல்ல இப்படி போடுவா. மாமியார் கறி இருந்து சொல்ல புள்ள வளர்த்துருக்கு லேச்சேன்னு தப்பாரு. ஒரு ரெண்டு உப்பு கல்ல வச்சு பைய நைய இப்படி இப்படி அரைச்சு இழுத்து அரைச்சா நல்லா அரைப்படும். இப்படி மாமியா பேசுவா மர்மோ வாய்க்குள்ள என்ன தெரியுமா, எத்தனை பேருக்கு வருது இவளுக்கு யாருக்கும் தம்பு கிடையாது. அப்ப இந்த மிக்ஸி சார்ல அள்ளி போட்டு மிக்ஸியில வச்சு சுச்ச போடணும். அப்பந்தான் அந்த அம்மா கைய கொண்டு போவா. சரி, கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாமலே நம்மளால எந்த வேலையுமே பார்க்க முடியாது. உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எதுவும் செய்ய முடியுமா? ஒளிகொடுக்க வேண்டும் என்று அம்மா தாயே, நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆடாளி போட வேண்டாம். உச்சி கண்ணிலே வந்து நீ காளி அம்சங்களாக பிறந்ததினாலே இன்றைய நாள் முதலாக உலக சக்தி உச்சினி மாதாளி உன் பெயர் என்று வரம் கொடுத்து ஆண்டவன் வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். அவர் உச்சி கண்ணை திறந்து அக்கினி பொறி பிறந்தது பாருங்க. அந்த அக்கினியின் வெக்கை தாங்க முடியாமல் அவருக்கு அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தணலாகி சிவனுடைய வேர்வை காட்டாச்சு வெள்ளமாக கரபுற உலகத்துக்கு போன உலகமே அழிந்து போகும். அப்படி என்று 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே தன் அங்கம் எல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பமும் அந்த வேர்வை துளி நிற்கவில்லை. அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வையை பூமியிலே கலக்க 10 சொட்டு வேர்வையை 10 கடலாக படைத்து அதற்கு பக்குவமாக பெயர் நாமத்தை கொடுத்தார். எப்படி ஐயா? சாமி ஒங்கும் சம்பாதி
பாறையிலே ஆமா படர்ந்த ஆலமரத்தின் அடியிலே என்னையா காச்சடித்து மணல் குமித்து கரையான் புத்து ஒன்னு வளர்ந்திருக்கு ஆமா ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு அடேங்கப்ப தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே புத்துக்குள் சென்னாகம் கருணாகம் கண்ணாடி விருசுகள் எல்லா நாகத்திற்கும் ராஜா ராணியாக என்னையா நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் அந்த நாகலோக பட்டணத்திலே வாழ்ந்து வருகிறார்கள் எப்படி ஐயா சாமி நாகலோக மூச்சு பேச்சு இருக்காது அதனால அந்த வயிற்றால போகும்போது 6 உருண்டை முழுங்கிட்டோம்னா சட்டரை எடுத்து அடைச்ச மாதிரி